இன்று அவர்கள் விடுதலை வெளியே வந்ததுக்கப்புறம் கட்சியில் குழப்பம் வேண்டும் என்று திமுக எதிர்பார்க்கிறது. திமுகவின் பி டீமு அவங்க கண்டிப்பாக அமமுக வைத்து சில காரியங்களை காய்களை நிறுத்துகிறார்கள். உண்மை இருக்கிறதுனால தைரியமாக பேசுகிறோம், அதனால தான் சவாலுக்கு கூப்பிடுறாரு. அஞ்சு தடவை கூப்பிட்டாச்சு, சுண்டு சீட் இல்லாமல் சவாலுக்கு வாங்க பேசினாங்க. நான் இது வரைக்கும் பாதி சின்ன குழந்தையை கூப்பிட்டு கூட நீட்டு தேர்வு அறிமுகப்படுத்தினது யாருன்னா காங்கிரஸ் ஆட்சி, அதோட கூட்டணி இந்த திமுகன்னு சொன்னாங்க. என்னமோ அவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் நீட் தேர்வே வரல, ஆனால் அதுக்கப்புறம் அம்மையார் ஆட்சி முடிஞ்சவொடனே வந்தது என்னங்க? அப்போ நீங்கள் வந்து வழக்காடு மன்றத்துலேயும் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பையும் மதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி உங்களோட நிலைப்பாடு எடுத்து சொல்கிறீங்க. ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறதுனால தான் என்னால் கேட்க முடியுது இந்த நாட்டை சேர்த்துக்குங்கன்னு. 498 பாயிண்ட் நம்பர் என்ன சொல்றாங்க, இலங்கையை போய் குடியுரிமை திருத்த சட்டத்தில் சேர்த்துங்கன்னு சொல்றாங்க. விவாதத்தில் நாங்கள் கேட்குறோம் என்னங்க, இஸ்லாமிய கொரோனா காலத்தில் கூட தூண்டி விட்டு போராடுவாங்கன்னு சொல்லி அவங்க உயிரோடு விளையாண்டிங்களே, இப்போ வந்து என்னமோ நாடு சேர்த்துக்குங்கிறீங்க. அப்போ உங்களோட ஆதரவானோடனே அடுத்த நாளைக்கு அந்த பண்டி அடித்து காலகட்டத்தில் எடுத்துச்சோன்னே குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் தீர்மானம் கொண்டு வரோன்னா, அப்போ இலங்கையை கொண்டு போய் அதை குடியுரிமை திருத்த சட்டத்தை சேர்த்துங்கன்னு சொன்னது எப்படி சேர்ப்பீங்க? யாருங்க ஏமாத்துறீங்க? இந்த கேள்விக்கு தான் கமலஹாசன் சொல்றாரு, கொள்கையை பத்தி பேசுறவங்க எல்லாம் கொள்கையுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்களா? கொள்கையை தான் கடைபிடிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அதிமுகவுடைய கொள்கை என்ன, பாஜகவுடைய கொள்கை என்ன, எப்படி ஒன்றுபட்டு ஒரு ஆட்சியில் நீங்க வந்து இருக்கிறீங்க, கூட்டணி அமைக்கிறீங்க? அப்போ நீங்க எல்லாம் கொள்கை பத்தி கேட்ட கேள்வி கேட்கலாமான்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். நான் திரு சத்யன் தேரோட கேள்வி முன்வைக்கிறேன். சத்யன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் நான் எப்படி முதல்வரானேன் என்பது நாட்டுக்கு தெரியும் என்று தெரிவித்துள்ளார். என்னுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பல சதிவேலைகள் நடந்தது என்ற கருத்தையும் முன்னிலைப்படுத்தியுள்ளார். நான் ஒரு விவசாயி, விவசாயிகள் முதல்வர் ஆகக்கூடாதா என்ற கேள்விகளை முன்னிலைப்படுத்தி நான் விவசாயி என்பதால் தான் விவசாயிகளுக்கு பல நல்லது செய்திருக்கின்றேன் என்றார். ஆகவே இந்த மூன்று விஷயத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம், நான் எப்படி முதல்வர் ஆனேன் என்று மக்கள் மத்தியில் கேட்கிறாரு. இதனுடைய பொருள் என்ன, இவர் என்ன சொல்ல வராரு? நியாயமான கேள்விதானே, களத்தில் இருக்கும் யதார்த்தமான விஷயங்கள். ஏன்னா நிறைய இடத்துல அவர் முதலிருந்தே சொல்லுங்க, என்னுடைய பெருமையை நான் விவசாயி என்பது தான் அப்படின்னா. இப்போ நிறைய இடத்துல பொதுவெளியில் எதிர்கட்சியினர் வைத்த விமர்சனமும், அவர் விவசாயத்துக்கு ஒன்றுமே பண்ணல, விவசாயிகள் வாழ்க்கையின் நஞ்சை விளைத்தவர் அவர்னு சொல்லி பேசினவங்க. ஆனால் இன்னைக்கு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கொடுத்து விவசாயிகள் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தையும் உயிரையும் உறுதிப்படுத்தியது அவர் தான். அப்போ இந்த மாதிரி பொது வழியில் உண்மைக்கு புறம்பான விமர்சனங்கள் வைக்கும்போது அவர் பொது வழியில் மக்கள் மாநிலத்தில் அந்த கேள்வியை வைக்கிறாரு, நான் விவசாயி தானே. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன, அவருடைய என்ன ஒரு அடையாளமோ அந்த அடையாளத்தை மக்களிடம் வேறு மாதிரி எடுத்து செல்ல வேண்டும் என்று முனையும் பொழுது அதை பொதுவெளியில் எப்படி தான் வைப்பார். இவர் அவர் முதல்வரானதும் மக்களால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அங்கீகாரம் வந்ததினால்தான் அவர் முதல்வரானார். ஆனால் இவர் பொதுவெளியில் வைக்கக்கூடிய விமர்சனம் வேற மாதிரி, இல்லை இல்லை இது இப்படி அது அப்படின்னு. ஆகியால் அது மக்கள் மன்றத்தில் மக்கள் முடிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறனால மக்களிடம் அப்படி வெளிப்படையாக பேசுகிறார். இல்லை, முதல்வர் எப்படி ஆவினார் என்றது பல சர்ச்சைகள் பல விமர்சனங்கள் ஓங்கி இருக்கின்றது. ஒரு பக்கம் சசிகலாவுடைய தயவால் ஆதரவால் தான் முதல்வர் ஆனார், இல்லைனா எடப்பாடி பழனிசாமி முதல்வராவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற கருத்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சசிகலாவிடம் அவர் ஆசையும் பெற்றார் என்ற கருத்தும் இருக்கின்றது. இது இல்லைன்னு மறுத்துட்டு நீங்கள் வேற நிலையில் வரீங்களா? நான் ஒன்று கேட்குறேன், அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினரே இல்லை, எம்எல்ஏ இல்லைனா முதல்வராக இருக்க முடியுமா? முதல்வர் சட்டமன்ற தேர்தல் சந்திச்சுல்ல. அப்போ அவர் மக்கள் அங்கீகாரம், அவரோட தொகுதியை சேர்ந்த மக்களின் அங்கீகாரம் இருந்ததுனால தான் எம்எல்ஏ. முதல் அடிப்படை முகாந்திரமே அதில் தானே, அப்படி இருக்கும் பட்சத்தில் தானே இவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருக்கிற மற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் ஆமாம் இவரை ஏற்கிறோம் ஏற்படிதாக வைக்கிறோம் என்று முடிந்து போன விஷயத்தை இப்பொழுது வேறு மாதிரி சர்ச்சையாக கிளப்புவது மக்கள் மட்டும்தான் தைரியமாக தானே போய் வைக்கிறாரு. இந்த கூற்றை மறுக்க இல்லாதில்ல. அதிமுகவில் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்திருக்கிறாரு. பட் இவங்கெல்லாம் தேர்வு செய்யாமல் எடப்பாடியை தேர்வு செய்தது, அந்த ஒருமித்த கருத்தாக ஒரு முடிவு கொண்டு வந்தது சசிகலா அவர்கள் தான். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் சொல்கிறாரா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா, காரணங்கள் இருக்கா? இல்லை, அது முதல்வர் அவர்களுக்கு அது அந்த விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. அவர் தெளிவாக சொன்னார், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் தான் நான் வந்து முதல்வரானேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்போ இருக்கிற யதார்த்தமான ஒரு விஷயங்கள் என்னவென்றால், வேண்டுமென்றே மக்களை திசை திருப்ப வேண்டும், ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு கொள்ள வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிடிஎம் அமமுகவும் உண்மைக்கு புறம்பான சில விஷயங்களை பொது வழியில் வைப்பதும் அதற்கு கற்பனை வளங்களை தெளிப்பதும் வாடிக்கையாக இருக்குது. அதனால் இன்றைக்கி பிரச்சாரத்தில் பேசவும் முதல்வர் டைரெக்டாக பேசுகிறார் மக்களிடம். இல்லை, முதல்வர் ஏன் பேசினார் அது பிரச்சாரத்தில்னா, ஏற்கனவே திமுக கட்சியாலும் அமமுகவாலும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. சசிகலாவிடம் அவங்க வந்து ஆசீர்வாதம் பெற்றார், அவர் ஏன் ஆசீர்வாதம் பெற்றாரு, ஏன் வந்து தலைமுடிஞ்சாரு அன்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்போது இந்த கேள்விக்கு தான் முதல்வர் சொல்லிக்கிறாரு. அப்போது எதிர்கட்சியுடைய விமர்சனங்கள் பொய்யானதான்னு கேட்குறேன்.
அவர் நான்கு வருடம் ஆட்சி கட்டில் அமர்ந்து முடித்து விட்டார். இத்தனை நாள் என்ன அமமுக ஒருங்கி கொண்டிருந்ததா, இல்ல திமுக ஒருங்கி கொண்டிருந்ததா? இத்தனை நாள் அவர் விவசாயம் திமுகவுக்கு தெரியலையா? இத்தனை நாள் அவர் முதல்வர் தான் அப்படின்னு அமமுகவுக்கு தெரியலையா? இன்று அவர்கள் விடுதலை வெளியே வந்ததுக்கப்புறம் கட்சியில் குழப்பம் வேண்டும் என்று திமுக எதிர்பார்க்கிறது. திமுகவின் பி டீம் அவங்க கண்டிப்பாக அமமுக வைத்து சில காரியங்களை காய்களை நகர்த்துகிறார்கள். அந்த குழப்பத்தை உருவாக்கக்கூடிய இடத்தில் அமமுக திமுக டைரக்டாக பண்ணால் அவங்களுக்கு மவுஸ் போயிருமே சொல்லி அமமுக வைத்து குழப்பத்தை உண்டு பண்ணும் முயற்சியில் இருக்கிறார்கள். திமுக வைத்த வழியில் விழுந்த அமமுகவும் இப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் பொது வழியில் எந்த நேரத்தில் எதை பேசணுங்கிறத விட நான்காண்டுலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் திடீரென்று மீண்டும் ஒரு சர்ச்சை பொருளாக மாற்றுவதற்கான காரணம் என்ன? இல்லை இல்லை, அந்த சசிகலாவிடம் ஆசை பெற்றாங்களே, இது இப்போ பிரச்சாரத்தில் பேசும் பொருளாக சொல்லினே இருக்கிறாங்க. இது இல்லைன்னு மறுக்கிறீங்களா? ஏன் ஆசை பெற்றாங்கன்றது விளக்கம் தர முடியுமா உங்களால்? நான் அதற்கான விளக்கம் மரியாதைக்குரிய நான் எடப்பாடியே சொல்லிட்டான்னு சொன்னேன். நான் மீண்டும் சொல்கின்றேன், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இவரை முன்மொழிந்தனால தான் அவர் இன்னைக்கு முதல்வராக இருக்கார். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்தபொழுது அனைவரும் வாக்களித்ததும் அந்த எம்எல்ஏக்கள் அனைவரும் தானே. இன்னைக்கு பொது வழியில் நான்காண்டுகள் கழித்து ஒரு வித்தியாசமான ஒரு விமர்சனத்தையும் சர்ச்சையும் வைக்கக்கூடிய நோக்கம் என்ன? அதை நீங்கள் நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். நான் முதற்கட்ட பார்வை எடுத்துகிறேன், அடுத்த சுற்றில் உங்கள்கிட்ட விரிவாக பேசுகிறேன். நான் கோவை சத்யேந்திரன் கேள்வி முன்வைக்கிறேன். சத்யன், விவசாயிகளுக்கு வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு நிலம் தரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீட் தேர்வுக்கெல்லாம் வந்து திமுக தான் காரணம் அப்படின்று எடப்பாடி பழனிசாமி தெரியப்படுத்துகிறாரு. நீட் தேர்வை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், எதிர்த்து கொண்டு தான் இருக்கின்றோன்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துகிறாரு. ஆனால் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து கொண்டு இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க? இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது? உண்மை இருக்கிறதுனால தைரியமாக பேசுகிறோம், அதனால தான் சவாலுக்கு கூப்பிடுறாரு. அஞ்சு தடவை கூப்பிட்டாச்சு, துண்டு சீட்டு இல்லாமல் சவாலுக்கு வாங்க பேசலாம், நான் இது வரைக்கும் வரலையே. துண்டு சீட்டு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கூட நீட்டு தேர்வு அறிமுகப்படுத்தினது யாருன்னா காங்கிரஸ் ஆச்சு, அதோட கூட்டணி இந்த திமுகன்னு சொல்லும். இல்லைன்னு அவரால் எப்படி மறுக்க முடியுது இந்த மாதிரி வரலாற்று சம்பவங்களை? இப்போ மாற்றி தெரிச்சு பேசுறது என்ன? அனிதாவும் சரிதாவும் உயிர் விட்டு அவங்களோட ஆன்மாவை இவங்களை சும்மா விட போகிறது இல்லை. இவ்வளோ பேசுகிறாங்களே, ஒரு மாதம் நீட்டை ஒழிச்சிருவோங்கிறாங்களே. ஏன் இவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் இருக்குல்ல, அது ஆளுகின்ற மாநிலத்தில் எங்கே நீட்டை ஒரு மாதம் நீக்கி காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது, சும்மா ஊரை ஏமாத்திட்டு அதையும் தாண்டி மாணவர் நலனில் அக்கறை ஏற்பதுனால 7.5% முன் ஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி 330 மாணவர்களுக்கு மருத்துவக் கனவை நினைவாக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபீஸை நாங்களே கட்டுவோம்னு சொல்லி சாதனை படைத்த அரசு. எங்கே இங்கே உண்மையை பேசி பிரச்சாரமே இருக்காதுங்க. திமுக போய் உண்மை எதிர்பார்க்க முடியல. திமுக நீட் தேர்வு கொண்டு வந்ததுன்றீங்க. திமுக 2010 ஆட்சி இருக்கிறதுக்கும் நீட் தேர்வு கொண்டு வரப்படலை. 2010 இருக்கும் இந்திய மருத்துவ கழகம் அப்படி ஒரு விதிமுறைகளை வகுத்தது தவிர அந்த நிலைப்பாட்டை கொண்டு வரல. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி வரும்போது தான் நீட் தேர்வே வருது. ஆனால் மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறீங்க. ஆட்சி தருவாய் முடியும் தருவாயில் மக்களிடம் மறுபடியும் சொல்கிறீங்க நாங்கள் நீட் தேர்வு எதிர்க்கிறோன்னு. முரண்பாடாக தெரியலையா உங்களுக்கு? இது நெறியாளர் எடுத்து சொல்லும் பொழுதே என்ன பண்ணுறீங்கன்னா, என்னமோ அவங்க ஆட்சியில் இருந்த வரைக்கும் நீட் தேர்வே வரல, ஆனால் அதுக்கப்புறம் அம்மையார் ஆட்சி முடிஞ்சவொடனே வந்தது. இது என்னங்க? அப்போ நீங்கள் வந்து வழக்காடு மன்றத்துலேயும் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பையும் மதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி உங்களோட நிலைப்பாடு எடுத்து சொல்கிறீங்களா? இல்லை, நீதிமன்றம் ஒரு முறை ரத்து செய்தாங்க நடந்தது. எத்தனை பேர் அந்த இருங்க, நான் முடிச்சிடறேன். நீங்கள் இடையே எனக்கு ஓபிலேயே ஆல்ரெடி ஆடியோ சரியாக கேட்கல, நான் முடிச்சிடறேன். அதாவது உச்சநீதிமன்றத்தில் 330 பெட்டிஷன், இந்த மாதிரி நீட் வரக்கூடாது அப்படின்னு போட்டு அந்த பெட்டிஷனின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தற்காலிக தடை. கடைசியில் போய் நீட் எக்ஸம்ஷன் கேட்கும்போது கூட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, 29 மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுது. நல்லா நோட் பண்ணுங்க, காங்கிரஸ் ஆட்சியில் அறிமுகப்படுத்தி அவசர அவசரமாக காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் நீட்டை நடைமுறைப்படுத்தி வச்சது. உச்சநீதிமன்றம் சொல்லு 29 மாநிலத்தை நடைமுறைப்படுத்தியாச்சு, உங்கள் ஒரு மாநிலத்துக்காக விளக்க அடிக்க முடியாது, ஒரு ஆண்டு தான் விளக்கு அடிக்கிறோம். நாங்கள் இன்னும் சட்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் சட்ட போராட்டம் வந்து விளையிட்டோமா, மாத்திட்டோமா? இருந்தாலும் மாணவர் நலனை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம், 7.5% முள்ளொதுக்கீடு இல்லாமல் இன்னைக்கு கூட ஐஐடி நீட் ஜேஇஇ போன்றவர்களுக்கு நம்ம கோச்சிங் கிளாஸ் கொடுப்போம் சொல்லி அந்த கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிச்சு எப்போ ஆரம்பிச்சிருக்கோம், 3 ஆண்டுகளாக கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, 25 கோடி ரூபா ஒதுக்கீடு வச்சு. அப்போ நீட்டு கொண்டு வந்தது நீங்கள் தானே? நீங்கள் வந்து பொதுவில் வந்து தைரியமாக பேசுங்களே. ஆமாம், கொண்டு வந்து நாங்கள் எப்படி ஒழிப்பீங்க? என் காங்கிரஸ் ஒழிச்சு காமிக்க வேண்டியது தானே? ஆமாம், காங்கிரஸ் விவசாய நலன் சொல்கிறாங்க, விவசாய மசோதாக்கு எதாவது மாதிரி தீர்மானம் போடுறோம் வாங்கன்னு பாண்டிச்சேரியில் கூப்பிட்றாங்க. உங்கள் கூட்டணி கட்சி தானே, திமுக போச்சா, வாக்களிச்சிச்சா விவசாய மசோதா நிறைவேற்றுறதுக்கு? போலையே, நீங்களே இங்கே ரெட்டை நடாரிட்டு அவர் மரியாதைக்குரிய நான் வைத்தியலிங்கம் சிஏஏ பற்றி பேசினார். தார்மீகம் இல்லைன்னு எங்கள்கிட்ட பேசுகிறாரு. நான் வரலாறு தரவை சொல்கிறேன் சார், மக்கள் மட்டும் தயவு செஞ்சு நாங்கள் மூட்டாளாக்கல, நீங்கள் மக்களை ஏமாற்ற நினைக்காதீங்க மூட்டாளுக்குன்னு நினச்சிட்டேன். திமுக அறிக்கை வெளியே வந்த அன்னைக்கு 498வது பாயிண்ட் என்ன? நான் இப்போ உங்கள்கிட்ட முக்தர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து ஒரு நாடை குறிப்பிட்டு குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்த நாட்டை சேர்த்துக்குங்கன்னு சொன்னால் நான் இப்போ அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறேன்னா எதிர்க்கிறேன்னா?
குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்த நாட்டை சேர்த்துக்குங்க அப்படின்னா நான் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறேன்னு எதிர்க்கிறேன். அந்த நாட்டை மக்களை சேர்த்துக்குங்கன்றேன், அந்த நாட்டை மக்களை சேர்த்துங்க. ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஒதுக்காதீங்க. இந்தியா மதச்சார்பின்மை நாடு, ஒரு குறிப்பிட்ட நான் தெளிவா கேக்குறேன், ஒரு நாட்டை குறிப்பிட்டு இந்த நாட்டை குடியுரிமை திருத்த சட்டத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் சொன்னா நான் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறேன்னு எதிர்க்கிறேன். ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிக்கிறதுனால தான் நான் என்னால கேட்க முடியுது இந்த நாட்டை சேர்த்துக்குங்கன்னு. 498 என்ன சொல்றாங்க, இலங்கையை போய் குடியுரிமை திருத்த சட்டத்துல சேர்த்துங்கன்னு சொல்றாங்க. விவாதத்துல நாங்க கேக்குறோம், என்னங்க இஸ்லாமிய கொரோனா காலத்துல கூட தூண்டி விட்டு போராடுவாங்கன்னு சொல்லி அவங்க உயிரோட விளையாண்டீங்களே, இப்ப வந்து என்னமோ நாட்டு சேர்த்துக்குங்கிறீங்க. அப்ப உங்களோட ஆதரவானோடனே அடுத்த நாளைக்கு அந்தர் பெல்ட் அடிச்சு காலகட்டத்தில் எந்திரிச்சோடனே குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாங்க தீர்மானம் கொண்டு வரோம்னா அப்ப இலங்கையை கொண்டு போய் அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை சேர்த்துங்கன்னு சொன்னது எப்படி சேர்ப்பீங்க? யாருங்க ஏமாத்துறீங்க? ஒருத்தர் குடியுரிமை இழந்தால் எங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க, தைரியம் இருந்தா சொல்லுங்க. எங்க போனீங்க நீங்க? இப்ப எங்க போச்சு உங்க போராட்டம்? நாங்க கேட்டதுக்கு அப்புறம் தூங்கி எந்திரிக்கிறீங்க உடனே டக்குன்னு. நாங்க எதுக்காக சொன்னோம்? இல்ல சத்யா, நீங்க நீட் தேர்வுக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டுல தான் இருக்கிறீங்க, உறுதியா இருக்கிறீங்க, வலியுறுத்துறீங்கன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, நீட் தேர்வை எதிர்க்கிறீங்க, அதுல உறுதியா இருக்கிறீங்க, அதுல மாற்று கருத்துல ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்துறீங்க. நீட் சட்டம் வரும்போது எதிர்த்து வாக்களிக்காம நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்க. அப்போ உங்களுடைய உறுதித்தன்மை சரியாக இருந்தா நீங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்கலாம் இல்லையா? அந்த நேரத்துல வந்து ஒரு ஒப்புக்காக நீங்க வெளிநடப்பு செய்தீங்கன்னு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுது. வெளிநடப்பு செஞ்சதே அங்கே வாக்களிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் எதிர அப்படிங்கிற நிலைப்பாடுக்காக வெளிநடப்பு செய்த நோக்கம் என்ன? இன்னும் நீங்க வெளிநடப்பு செய்தீங்கன்னா அந்த சட்டம் வெற்றி பெறும். எனக்கு அதை நீட்டு வரணும் அப்படின்னு இருந்தா நான் போய் என்ன உச்ச நீதிமன்றத்துல எப்போ நான் இதுல இல்ல, நான் இதுல பார்ட்டி இல்ல, நான் விட்ரா பண்றேன் வந்திருப்பேன்ல. அமமுக கட்சி தூண்டி விட்டு கைப்பகையை வைத்து இவங்க சிறுபான்மை தலைவர் போய் பார்த்தாரு அசாதுதீன் ஓவைசிய, உடனே எதுக்கு ஒரு மணி நேரத்துல அறிக்கை கொடுத்தீங்க? எங்களுக்கும் அசாதி ஓவைசி போய் பாக்குற சிறுபான்மை தலைவர் சொல்லல அப்படின்ட்டு அமமுகவை தூண்டி விட்டு யார கூட்டணி கூப்பிடுறீங்க? அசாதீன் ஓவைசியும் பிஎஃப்ஐயும் எஸ்டிபியையும் கூப்பிடுறீங்க. எது கூப்பிடுறீங்க? ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு ஒரு அஜெண்டா செட் பண்ணணும், சிறுபான்மையை தூண்டணும், நீங்க தவறான கருத்துக்களை சொல்லி தூண்ட வேண்டும். அப்ப நாங்க என்ன சொன்னோம்? மக்களிடம் இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களுக்கு நம்ம தெளிவு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய கடமை. அதனால இன்னும் இதை வந்து நடைமுறை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவதுங்கிற தெளிவு இந்த கைட்லைன்ஸ் நீங்க கொடுக்கல. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி கைவிடுங்க தவறான கைட்லைன்ஸ். ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்விதான், நான் அது கொஞ்சம் விளக்கம் பெறணும்னு நினைக்கிறேன். நீங்க நீட் தேர்வை எதிர்க்கிறீங்க, எதிர்க்கிறீங்க தானே? எதிர்த்து வாக்களிப்பாங்க, இதுதான் மரபு, இதுதான் முறை. எதிர்ப்புக்கு அர்த்தம் பொருள் இதுதான். வெளிநடப்பு செய்யறது என்பது மறைமுகமாக அந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பது. இப்போ நீங்க எந்த நிலைப்பாட்டில் இருந்தீங்க அந்த நேரத்தில்? அங்கே இந்த சட்டத்துக்கு எதிராக எங்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி வெளிநடப்பு செய்தது அது உண்மையான நிலைப்பாடு. நான் இன்னும் வழக்காடு மண்டல நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்கன்னா, வெளிநடப்பு செஞ்சீங்கன்னா அந்த சட்டம் பாஸ் ஆகும். உச்சநீதிமன்றத்தில் வழக்காடு மண்டலத்தில் வழக்கு தொடுத்து வழக்கை நடத்தி கொண்டிருப்பது யார்? இந்த அஇஅதிமுக அரசு தானே? இல்ல, கேள்விக்கு வந்துருங்க. நீங்க வரணும் அப்படினா நாங்க எதுக்கு வழக்கு நடத்துறோம்? இல்ல சத்யன், கேள்விக்கு வந்துருங்க. நீங்க வெளிநடப்பு செஞ்சீங்கன்னா அது ரத்த ஆகும், அது செயலிழந்து போவனா அது உங்களுக்கு பாராட்டுக்குரியது. உச்சநீதிமன்றத்தில் அந்த உச்சநீதி அரசர் சொன்னது என்ன? ஓராண்டு விளக்கு மட்டும் அளிக்கணும்னா அப்ப உச்சநீதிமன்றத்துக்கு சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து இவங்க கட்சி மாதிரி சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்காத கட்சியில நேதி கரூர் என்ன சொல்றாரு? மாட்டு வண்டியில மணல் கொள்ளை உடனே பண்ணுங்க, மணல் எடுத்துட்டு போங்க ஆட்சிக்கு வந்த உடனே. எந்த ஆட்சி எந்த அதிகாரியா சேர்த்து அந்த அதிகாரி இல்லாம நான் காலி பண்றேங்கிறாரு. அப்போ அரசாங்கத்தினா தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், குற்றம் சொன்ன விஷயம், மாட்டு வண்டியில மணல் அல்ல கூட சொல்ற விஷயம், உங்களுடைய வேட்பாளர் மக்களை தூண்டி விடுறாரு மாட்டு வண்டியில மணல் அல்லதுன்னு என்ன அர்த்தம்? இவங்கள மாதிரி சட்டத்தை மதிக்காத கட்சி கிடையாது சார் அஇஅதிமுக. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சட்டத்தை மதிக்கிற கட்சி. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகுதான் நாங்க சொன்னோம், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றாலும் நாங்கள் வழக்கை தொடருவோம். அதற்காக வெளிநடப்பு செய்ததே நீட் தேர்வு வரக்கூடாது என்ற நோக்கில் தான் நீங்க செஞ்சுக்கின்றீங்க. சரி, ஓகே, நான் சத்யன்ட்ட வரேன். சத்யன், கமலஹாசன் ஒரு கருத்து முன்னிலைப்படுத்துறாரு, ஆண்டு கொண்டிருந்த அரசு இடையூறு செய்யாமல் இருந்தால்
என் சொத்து மதிப்பு 200 கோடியை தாண்டி இருக்கும் என்னை தொழில் செய்ய விடாமல் தடுத்த ஆளும் கட்சியினர் என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் வைக்கிறார். எப்படி பார்க்கலாம் சார், அவ்வளோ நியாயமா சொத்து கட்டி வச்சவர் எதுக்கு சார் சூப்பம் படுத்த அவர் வீட்டை அடமானம் வச்சு எடுத்தேன்னு புதுடில வந்து பேசினாரு, என் நாட்டை விட்டு வெளியே போறேன்னு பேசினாரு. இதெல்லாம் சும்மா படம் நடிக்கிற மாதிரி டெய்லி காலையில் என்ன சொல்லுவாங்க, அந்த படம் நடிக்கிறதோட தொடர்ச்சியாக எலெக்ஷனில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. சார் காலையில் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க சார், அதான் சார் ஃபஸ்ட் ஷாட்டு, ரெண்டாவது ஷாட் போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் போகிறீங்க சார், மூணாவது ஷாட் மார்க்கெட்டில் இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி திரைப்படத்தின் தொடர்ச்சியாக இங்கே வந்து பொது வாழ்க்கையில் சார் அவருக்கு வந்து பெருமை பேசுகிறார். பாவம் அவர் ஆசை எனக்கு எடுக்க வரும்ல மக்கள் நீதி மையத்தோட செய்ய ஆளும் கட்சி இடையூறு செஞ்சாங்கன்றார்ல, இடையூறு செஞ்சாங்க என் தொழிலில் முடக்கினாங்கன்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் சொல்கிறாரு இல்லைங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார், அதெல்லாம் ஒரு செகண்ட் நான் அவருக்கு சொல்லணும். எங்களோட தேர்தல் அறிக்கை தான் இவங்க ரெண்டு பேர் காப்பி அடிச்சாங்க, அவங்க ரெண்டு பேர் காப்பி அடிச்சாங்கன்னா திமுக அதை எப்படி குற்றச்சாட்டை பார்க்குதுங்கிறத அவர் சொல்லிட்டு போகிறார். மரியாதை பெரிய வைத்தியலிங்கம் அவர்கள் சார், முதல்ல கட்சி கொள்கை என்னன்னு சொல்லுங்கள். உங்கள் கட்சி கொள்கை என்னன்னு உங்கள் தலைவருக்கே தெரியாது சொல்கிறீங்கள, மக்களுக்கு என்னது? ஒரு தலைவனாக உருவெடுத்து கொள்கையின் மூலம் தொண்டர்களை ஈற்று வரலாறு படைத்து வந்த இயக்கமான திராவிட இயக்கங்கள் இருக்குது. சும்மா நீங்கள் வந்து அறிக்கை அரசியல் மூலம் ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்கிற ஒரே முதல் தேர்தல் இதாக தான் இருக்கும். அந்த மாதிரி அறிக்கை அரசியல் மூலம் ஒரு நாடக சபா மூலம் தன் ஆட்சியை பிடிக்கலான்னு திமுக நினைத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த அறிக்கை அரசியல் மூலம் தன்னுடைய திரைப்படம் மூலம் கிடைத்த இது பப்ளிசிட்டி மூலம் இங்கே ஆட்சியை பிடிச்சா இந்த கேள்விக்கு தான் கமலஹாசன் சொல்றாரு, கொள்கையை பத்தி பேசுறவங்க எல்லாம் கொள்கையுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்களா, கொள்கையை தான் கடைபிடிச்சிருக்கீங்களா, இன்னைக்கு அதிமுகவுடைய கொள்கை என்ன, பாஜகவுடைய கொள்கை என்ன, எப்படி ஒன்றுபட்டு ஒரு ஆட்சியில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க, கூட்டணி அமைக்கிறீங்க, அப்போ நீங்களாம் கொள்கை பற்றி கிட்ட கேள்வி கேட்கலாமான்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாரு. அதாவது அவங்களுக்கு அதிமுக கொள்கை என்னன்னு தெரியுமா சார், இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் கேட்குறேன், கட்சியில் கொள்கையை காணுங்கிற அப்போ கொள்கையை வச்சா நீங்கள் கடைபிடிப்பாங்கன்னா அப்போ என்ன சொல்ல வர்றாரு, கட்சின்னு ஒன்று நடந்தால் கொள்கையே தேவையில்லைன்னு சொல்ல வர்றாரு. தைரியமாக சொல்ல சொல்லுங்கள், பொது வாழ்க்கைக்கு வந்து கொள்கையே தேவையில்லைன்னு சொல்ல சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்க சொல்லுங்கள். தமிழகம் வந்து குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கு. நான் சொல்றேன், தமிழகம் வந்து குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கு. இதற்காக குரங்குகள் கோபித்து கொள்ள கூடாது, நான் பூவின் மீது உள்ள ஒரு கரிசனத்தில் சொல்றேன்னு சொல்றாரு கமலஹாசன். சார் அவரோட விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லி நான் என் தரத்தை தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. ரிசர்வம் படத்துக்கு எப்படி வந்து அம்மா காலில் விழுந்தா நான் பொதுவெளியில் என்னால் பேச முடியும், நான் அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பவில்லை. நான் நாகரிகம் கடந்து போறேன், என்ன ஒரு கொள்கையே இல்லை, நான் நேரடியாக விமர்சனம் வைக்கிறேன். அதனால கமலஹாசன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுக்கு என்ன பதில் கேட்கற அளவுக்கு நான் பதில் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஊழலை வந்து ஒழிக்கணும், நம்பிக்கை துரோகிகளை வந்து ஒழிக்கணும், இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற டிடிவி தினகரன். ஆடியோ சரியில்லை, திருப்பி கேள்வி சொல்லுங்க. திருப்பி இல்லை, நம்பிக்கை துரோகிகளை அகற்றணும், எதிரிகளை அகற்றணும், ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி டிடிவி சொல்றாரு. இல்லை சார், 18 நம்பி போனாங்க. திமுகவோட மிகப்பெரிய கனவு நாயகனாக இருந்தவர் அவர் இன்னைக்கும் திமுகவோட கைக்குழியாக தான் இருக்கிறாரு. எப்படியாச்சும் அதிமுக ஆட்சி கவர்னா இவர் ஆர்கே நகரில் ஜெயிச்சாதான் உண்டுன்னு சொல்லி டெபாசிட்டை விட்டு கொடுத்த கட்சி திமுக. அதனால ரெண்டு பேரும் கை கோர்த்து என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், அதெல்லாம் நடக்காதுன்னு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் தரவுகளை மட்டும் மரியாதைக்குரிய நான் வைத்தியலிங்கத்துக்கு சொல்லிக்கிறேன், ஏன்னா மொழி திணிப்பு மொழி எதிர்த்த நாங்கள் இன்னும் இருமொழி கொள்கை தான். ஆனால் இந்த மக்கள் இன்னும் பார்த்து தான் இருக்காங்க. உங்கள் கட்சியை சார்ந்த எம்பி எப்படி ஹிந்தி பாட்டாக பாடி பரிவு உபசார விழாவில் அனுப்பிச்சி விட்டார் நானும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி பேசினா எவ்வளோ ஃபைன் போடுறாங்கிற பொது வழியில் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்ன அறிக்கை கொடுத்தீங்க, தபால் துறையில் புதிதாக ஆள் சேர்ப்பவர்களுக்கு தமிழில் பரீட்சை இல்லைன்னு பொது வழியில் விமர்சனம் வச்சார் உங்கள் தலைவர். உன்னை தபால் துறையிலேருந்து விளக்கம் கொடுக்குது, இது தபால் துறையில் வேலை செய்பவர்களுக்கு கடந்த 20 நடக்கக்கூடிய ஒரு விஷயம், புதிதாக வேலை செய்பவர்களுக்கு அல்ல அப்படின்ன உடனே முகத்தில் கறியை பூசிட்டு போனாங்க. இப்படித்தான் பொது வழியில் வந்து மக்களின் உரிமை உணர்வு வாழ்க்கை வாழ்வாதாரம் உணர்ச்சி வசப்பட்டு அவங்களை வந்து உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு எப்படி அதை வந்து ஒரு வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டும் என்கிறது மட்டும்தான். இன்னைக்கு அவங்க கட்சியில் சீட் வாங்கினதில்லை யாரு தெரியுமா, முக்கால்வாசி பேர் யாரெல்லாம் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லி போர்வையில் இருந்து ஊடகத்துக்கு வந்து அந்த கட்சிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பேசினாங்க, அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த பேராசிரியராக இருந்துட்டு ஆசிரியர் இயக்கத்தில் போய் இருந்த ஒரு லேடி ஆகட்டும், காலமாடுன்னு சொல்லி காலமாட்டில் இருந்த ஒருத்தராகட்டும், மருத்துவர் என்று சொல்லி கோவிட் டைமில் வந்து இந்த அரசு ஒன்று பண்ணலான்னு பேசினவராகட்டும், இந்த மாதிரி ஆட்கள் போர்வையில் உலாவிய ஆட்கள் திமுகவின் ஆட்களை உலாவியர்கள் தான் நீ கட்சியில் சீட் விட்டு தெரியல உங்களுக்கு.